Hi friends, welcome to KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல feather stitch வந்து type 5 பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி 4 டைப்ல வந்து நம்ம feather stitch வந்து பிராக்டீஸ் பண்ணி இருப்போம். நீங்க இப்போதான் நம்ம சேனல் first time பார்க்கறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. நீங்க subscribe பண்ணாதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க நம்ம அந்த stitch வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இந்த டபுள் கலர்ல எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டிட்ச் தான் வந்து நம்ம பாத்துறோம். இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இப்போ சேம் வந்து நம்ம எப்படி டிரா பண்ணோமோ லாஸ்ட் கிளாஸ்ல அதே மாதிரி டிரா பண்ணி வச்சிருக்கேன். 3 லேயர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி. இதுல நம்ம எப்படி பண்ண போறோனா நம்ம லாஸ்டா ரெண்டு கிளாஸ் பாத்துறோம். அதே மாதிரி தான் வரும் ஸ்டிச்சிங். ஆனா வந்து நம்ம லாஸ்டா ரெண்டு கிளாஸ் பார்த்ததுமே சென்டர்ல பிரிச்சிட்டு அதாவது ரெண்டா டிவைட் பண்ணிட்டு ஸ்டிட்ச் பண்ணிருப்போம். இத வந்து நம்ம ஸ்டார்டிங்ல ஒரே டைம்ல அட்டன் டைம்ல எப்படி அந்த ஃபில்லிங் வந்து முடிக்கிறது அந்த feather stitch வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கரெக்ட்டா வந்து அந்த ஸ்மாலா வந்து ஸ்டார்ட் பண்ணனும் ஸ்டார்டிங்ல. அடுத்த லேயர்ல வந்து கொஞ்சம் கேப் இருக்கணும். அதுக்கு அடுத்த லேயர்ல வந்து கொஞ்சம் அதிகமாக கேப் இருக்கலாம். அந்த மாதிரி நீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும் நான் எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு. நம்ம லாஸ்ட் ரெண்டு கிளாஸ்ல பார்த்ததை விட இந்த மாதிரி நீங்க ஸ்டிட்ச் பண்ணி பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். ரொம்ப க்ளோஸாகவும் ஸ்டிச்சஸ் வந்து பண்ண முடியும் இந்த ஸ்டிச்சில். ஆனால் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் சேமாக தான் இருக்கும். இதில் வந்து பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு டைம் சேவிங்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். உங்களுக்கும் வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கரெக்டாக வந்து அந்த ஸ்மாலாக இருக்கிற திலகம்ல வந்து ஸ்மாலாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க. கொஞ்சம் அடுத்த லேயரில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கணும். அதுக்கு அடுத்த லேயர் வந்து கொஞ்சம் அதிகமாக கேப் இருக்கணும். ஆனால் வந்து கரெக்டாக அந்த ஃபில்லிங் முடிக்கிற வரைக்கும் நமக்கு ஈவனாக வரணும் எல்லா இடத்துலையும். அதுதான் இதில் இருக்கிற ஸ்டிச்சஸோட மெத்தடு. நீங்கள் அதை வந்து புரிஞ்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. நம்ம இந்த மாதிரி ஸ்மாலாக வந்து அந்த ஃபெதர் வந்து ட்ரா பண்ணிவிட்டு நம்ம இதே மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ளவுஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த ஒர்க்கை. நீங்கள் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச்லாம் வந்து எப்படி பீகாக்கில் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் வந்து காட்டுறேன். ஆல்ரெடி வந்து அந்த ப்ளவுஸோட வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவிலையும் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து இப்போ தான் நம்ம சேனல் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால் இந்த வீடியோவிலையும் இந்த ஃபெதர் ஸ்டிச் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாக்காக அந்த ப்ளவுஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே வந்து பாருங்கள். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் ஃப்ரீயாக ஆரி கிளாஸஸ் வந்து எடுக்கிறோம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லா கிளாஸுமே ஃப்ரீயாக தான் வந்து நம்ம எடுக்கிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன். அதில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில் சொல்கிறேன். நீங்களும் வந்து ஃப்ரீயாக கற்றுக்கலாம் வீட்டிலேருந்தே. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்ம கிளாஸஸ் வந்து. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. நீங்கள் வந்து சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அவங்களோட ஒர்க்ஸ்லாம் பாருங்கள். நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். கரெக்டாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். எந்த ஒரு மாற்றமும் தெரியாது நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததுக்கும் இதுக்கும். சொல்லப்போனால் லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததை விட இதில் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். லுக் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இதுலேயும் வந்து நம்ம டபுள் கலர் வந்து கொடுக்கலாம். டபுள் கலர் கொடுத்தாலுமே லுக் வந்து நல்லதாக இருக்கும். இப்போ நான் வந்து இதை செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து அந்த ஷேப் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு குந்தன் ஸ்டோன் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஸ்டோன் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக அந்த ப்ளவுஸோட கலரையும் சேரீயோட கலரையும் மேட்ச் பண்ணி தான் இந்த ஃபெதர்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். அதை வந்து மறந்துடாதீங்க. நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கலர் வந்து நம்ம பிடிச்ச கலர் அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பண்ணக்கூடாது. சேரீக்கும் ப்ளவுஸ்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி கலர் தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். பாருங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து ஒரு குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன் க்ரீன் கலரில் இந்த மாதிரி. இது வந்து ஸ்மால் சைஸ் தான். இப்போ வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணி ட்ரை ஆக விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காச்சும் ஆரி ஒர்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்களையும் வந்து நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். அவங்களுக்கும் வந்து கிளாஸ் பற்றி இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விடுங்க. நான் வந்து கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகணும் இன்னும். நான் வந்து இப்போ அப்படியே வந்து சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள், முன்னாடியே வந்து பண்ணாதீங்க, இல்லைனா எல்லா இடத்துலையும் வந்து க்ளூ வந்து அப்ளை ஆகிடும். நான் வந்து உங்களுக்காக சொல்லி கொடுக்குறதுக்காக இப்போவே வந்து ஸ்டிச் பண்ணுறேன் சுகர் பீடை. நீங்கள் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் சுகர் பீட் கொடுக்கலாம், பேர்ல்ஸ் கூட கொடுக்கலாம். ஸ்மால் சைஸில் வந்து பேர்ல்ஸ் கிடைக்கும், அது கூட வந்து கொடுக்கலாம். கலர் வந்து இன்னும் கான்ட்ராஸ்ட்டாக தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி அவுட்லைனும் கொடுக்கலாம். நான் வந்து இதுக்கு அவுட்லைன் வந்து கொடுக்கல, அப்படியே வந்து விட போகிறேன். நீங்கள் வந்து ஒரு டிசைனில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அவுட்லைன் கொடுக்கணும், அப்போ தான் அதோடய லுக் வந்து இன்னும் கிராண்டாக தெரியும் உங்களுக்கு. எந்த ஒரு டிசைன் பண்ணாமே அதுக்கு வந்து அவுட்லைன் கொடுக்கும்போது அந்த டிசைனை வந்து நல்லா எடுத்து காட்டும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நீங்களும் வந்து அவுட்லைன் கொடுங்க. பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ரெண்டு ரெண்டு சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ வந்து இதை நல்லா ட்ரை ஆக விடுங்க. நீங்கள் வேணும்னா அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டிச்சில் வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ணோன்னா வாட்ஸ்அப் நம்பரில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதுதான் அந்த ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், டீட்டெயிலாக எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். பாருங்கள், பிக்கக்கோட ஹெட் பார்ட்டில் வந்து தாம்பூ ஸ்டிச் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். தாம்பூ ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு பீட் வந்து கொடுத்துருக்கேன் ஐ போர்ஷனுக்கு. இது வந்து லோடிங் ஸ்டிச்சு. இதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சரில் வந்து அதாவது சீக்கிரமாகவே இந்த ஸ்டிச்லாம் நம்ம கற்றுக்கலாம். லோடிங் ஸ்டிச்லாம் வந்து பாடி பார்ட்க்கு வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம கற்றுக்கிட்ட இந்த ஃபெதர் ஸ்டிச் தான் வந்து நான் ஃபுல்லாகவே ப்ளவுஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பேன். அதோடய தோகைக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கு 3D ஒர்க் மாதிரி இருக்கும், ரொம்ப கிராண்டாக இருக்கும் இதோட லுக்கு. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ளவுஸ் தான் இது, ஆனால் பாருங்கள் லுக் பார்க்க எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம கந்த இப்போ கற்றுக்கிட்ட ஃபெதர் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நெக் போர்ஷனுக்குமே வந்து லோடிங் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். நம்ம இதே மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணலாம். இந்த லோடிங் ஸ்டிச்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து இந்த பிக்காக் ஃபெதர் ஸ்டிச் வச்சு நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணலாம். அந்த கிளாஸஸ்லாமே வந்து சீக்கிரமாக வந்துடும் நம்ம சேனலில். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு லுக்கு. நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு பீகாக் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இப்போ கூட வந்து இந்த மாதிரி ஃபெதர்ஸ்லாம் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் வந்து இதை ட்ரேசிங் பேப்பர்லாம் வந்து வச்சு ட்ரேஸ் பண்ணவே கிடையாது, ஃப்ரீ ஹேண்டில் தான் வந்து இந்த ஃபெதர்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருப்பேன். நம்ம வந்து அந்த 3 லேயர்ஸ்லாம் கூட வந்து ட்ரா பண்ணியிருக்க மாட்டேன், சிங்கிளாக வந்து அந்த ஒரே ஒரு பெருசாக வந்து ஒரு லேயர் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த ஃபெதர் ஸ்டிச் வந்து பண்ணியிருப்பேன். ஸ்லீவ் போர்ஷன்லேயுமே வந்து நான் வந்து ஃபெதர் ஸ்டிச் தான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுலேயுமே வந்து நான் 4 கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபெதர்ஸ்க்கு. பேக் பார்ட்லேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருப்பேன், ஸ்லீவுக்கும் வந்து அப்படி தான் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் போர்ஷனுக்குமே வந்து அப்படி தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு லுக்கு. நம்ம இதை வியர் பண்ணும்போது தான் அதோட லுக் வந்து நமக்கு இன்னும் கிராண்டாக தெரியும். ஒரு போர்ஷனில் வந்து டார்க் ப்ளூவும் லைட் ப்ளூவும் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பேன், இன்னொரு போர்ஷனில் வந்து கோல்டு கலரும் அப்புறம் க்ரீன் கலரும் யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச் வந்து போட்டிருப்பேன் நான். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுசஸ்லாம் பண்ணணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். நம்ம கற்றுக்கிற ஸ்டிச்சஸ் வச்சு நம்மளால் நிறைய டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நிறைய டிசைன்ஸ் வந்து நீங்களும் வந்து க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் கூட இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து போட்டு பார்க்கலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், எல்லா டிசைன்ஸுமே வந்து நம்ம அழகாக க்ரியேட் பண்ணலாம். இப்போ இன்னொரு ஹாஃப்க்கு வந்து நெக் போர்ஷனில் வெறும் ஃபெதர் ஸ்டிச் மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். இதோட லுக்கும் வந்து நீட்டாக தான் இருக்கும். ஒன் சைடு மட்டும்தான் வந்து பிக்கப் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி. உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். லோடிங் ஸ்டிச்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வந்து நிறைய போர்ஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நான் பீட்ஸ் கொடுத்துருக்க இடத்துல கூட வந்து நீங்கள் லோடிங் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே சொல்லி கொடுக்குறேன். நம்ம எந்த ஒரு டிசைன் கற்றுக்கிட்டாலுமே நம்ம இன்ட்ரெஸ்டோடு பண்ணும்போது அந்த ஒர்க் வந்து நமக்கு ரொம்ப நீட்டாக கிடைக்கும், நீட்டாகவும் கிடைக்கும். நமக்கு பார்க்குறதுக்கும் நம்மளால் நம்ம கையால் செஞ்ச ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸும் இருக்கும் உங்களுக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் சரி எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
Thanks for watching.